ஹலோ கைஸ் இப்போ சொல்ல போகிறதுக்கான ப்ரூஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இருந்து வந்த ஒரு லெட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி மன்தில் நடந்த எம்சிக்யூ டைப் எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட்டில் நாலு சப்ஜெக்டில் பாஸ் ஆகாததுனால எம்ஆர்கே காலேஜை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் சந்தியா சூசைட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிகாஸ் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுக்காக ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ சிவியரான ஆக்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்றத கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமாக இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு அந்த லெட்டரில் அவங்க சொல்லிவிட்டு அண்டு இப்போ நடைமுறையில் உள்ள கோவிட் நைன்டீன் தாக்கத்தை கன்சிடர் பண்ணி தான் யூனிவர்சிட்டினால் எம்சிக்யூ டைப்பில் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஆன்சரை கூட பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க்குமே ஆன்லைனில் தான் நடக்குது அண்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதனால் படக்கூடிய சிரமங்களை வாட்ச் பண்ணுறதுக்குனே ஒரு கமிட்டியும் நாங்கள் அமைச்சிருக்கோம் அண்டு மேக்ஸிமம் சப்ஜெக்டில் எப்படி மேக்ஸிமம் சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போடுறதுக்குன்னே இந்த கமிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு எம்சியூ டைப்பு இருந்ததுனால ரீவேல்யூஷனுக்கோ இல்லை ரீடோட்டலுக்கோ இந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே இப்போ கிடையாது ஏன்னா இது எம்சி டைப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு இப்போதைக்கு யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜரில் எந்த விதமான குறைபாடோ இல்லை எரரோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றத இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து இப்படி சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னா ஸ்டூடெண்ட் சந்தியா சம்மந்தப்பட்ட செல் பெட்டிஷன் போட்டதுக்காக சிஓஇ சைடில் உள்ள ரிப்ளை நோட்டிஃபிகேஷன் தான் இது தேங்க் யூ